திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம நேற்று கிளாஸில் நம்ம பார்த்த பாடலாம் ஒரு தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம், பயிற்சி பண்ண போகிறோம். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப திருச்சிற்றம்பலம் சொல்லணும், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதேமாதிரி திருமுறை பார்க்கறதுக்கு முன்னாடி விநாயகர் துதியை பாடின பிறகு அதுக்கப்புறம் நாலு துதி பாடணும். நாலு துதி பாடினதுக்கு அப்புறம் தான் நம்ம திருமுறை பாட ஆரம்பிக்கணும். இதுதான் முறை. அதனால் முதல்ல நம்ம எத்தனை கிளாஸ் போனாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகர் துதியை ஸ்டார்ட் பண்ணி அதை பாடி முடிச்சுட்டு அடுத்தது நால்வரை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருமுறைக்குள்ளே போகணும். ஓகேவா? இன்னைக்கு இன்னைக்கு தோளுடைய செவியங்கிற பாடல் புதுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடலை ஒரு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தோளுடைய செவியன் பாடலை பார்க்கணும். வானுலகும் மண்ணுலகும் வாழ அஞ்சலி செய்கிருப்பாம். இப்ப ஐயா ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரூபக தாளத்தோட நாலு துதியை பாடுவாங்க. அதை நீங்க முதல்ல ஒரு தடவை காதில் வாங்கிக்கிட்டு அடுத்தது அவங்க பாட பாட நீங்கள் வாங்கி பாடணும். முதல்ல அவங்க முழுமையாக அந்த பாடலை ரூபக தாளத்தில் பாடுவாங்க, நீங்கள் கேட்டுக்குங்க. அடுத்தது அவங்க சொல்கிறப்ப பயிற்சி பண்ணுறப்ப திரும்ப நீங்கள் பாடலாம். திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பி அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு தட்டு ஒரு வீச்சு, அதாவது மூணு தாளம் வந்து போடணும். புளியர்கோன் அப்படின்னா ரெண்டு தட்டு ஒரு வீச்சு, வெப்பொழித்த அப்படின்னா ரெண்டு தட்டு ஒரு வீச்சு, புவழியர்கோன் அப்படின்னா ரெண்டு தட்டு ஒரு வீச்சு. இந்த கால இடைவெளியை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த பாடல் கரெக்டாக வரும். உங்களுக்கு கேட்குறப்ப அந்த இனிமையாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பாடலை வந்து அமைப்பு செஞ்சுருக்காங்க. சரியா? இப்போ ஐயா வந்து ஒரு ஒரு லைனாக பாடுவாங்க. அவங்க போடுற தாளத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே பயிற்சி பண்ணி பார்த்துங்க. Yeah. Ugariya kon kalal kon
கொடுத்தோட திருஞான சம்பந்தரோட அழுகை நின்றுச்சு.
அதுக்கு அப்புறமா அவங்க அப்பா குளத்துலேருந்து ஏறி வராங்க. வந்து பார்த்தோடனே திருஞான சம்பந்தரோட வாயிலேருந்து பால் உழுவுது. அதை பார்த்தோடனே ஒரு சிறு கோலை எடுத்துட்டு வந்து உனக்கு எச்சில் பாலை யார் கொடுத்ததுன்னு சொல்லி அடிக்கிறாரு. அடித்தோடனே திருஞான சம்பந்தர் கையை நீட்டி இந்த தோணில பாற காமிக்கிறாரு. அப்படி காமிச்சோடனே தான் இந்த பாடலை பாடுறாரு. அவர் 3 வயசு சிறுவன் இல்லையா, நம்ம இன்னும் சரியாகவே அந்த 3 வயசுல நம்ம பேசக்கூட முடியாது. அவர் அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டாரு, அதாவது சிவபெருமானை வந்து ஆட்கொண்டுட்டாரு. ஆட்கொண்டதுனால அவர் அந்த 3 வயதுல வந்து இந்த பாடல் வந்து யார் உனக்கு அந்த எச்சில் பாலை கொடுத்தது அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, தோருடைய செவியன் அப்படின்னு பாடலை பாடிக்கிட்டு அந்த கையை வந்து சிவபெருமான், அதாவது அங்கே தோணியப்பராக இருக்கிற சீர்கழியில் தோணியப்பராக இருக்கிற சிவபெருமானையும் உமையம்மையையும் கையை காமிச்சிட்டு இந்த பாடலை பாடுறாரு. இப்போது அந்த பாடலை இப்போ ஐயா அவர்கள் முழுமையாக அந்த ராகத்தோடு பாடுவாங்க, அதை கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பாடலுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் அருளியவர் திருஞான சம்பந்தர் திருமுறை முதல் திருமுறை பண் நட்டபாடை தாளம் ரூபகம் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் வீட்டை ஏறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி மதிசூடி அப்படின்னா என்ன அப்படின்னா தோடுடைய செவியன் அப்படின்னா அந்த சிவபெருமானை அவர் எப்படி எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா தோடு அணிந்துள்ள எருதின் மேல் ஏறி ஒரு வெண்மையான பிறையை அணிந்தவன் அப்படின்னா காதில் வந்து தோடு அணிஞ்சிருந்தார், அவர் வந்து என்ன பண்ணார், எருது ஒரு காளை மாட்டு மேலே அவர் என்ன அது ஏறி வந்தார், அவர் தலை மேலே வெண்மையான நிலவு பிறை இருக்கும் இல்லையா, பிறை பிறையை வந்து அணிஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தோடுடைய செவியன் விடை ஏறியோர், விடை அப்படின்னா என்ன அப்படின்னா எருது, விடை மேலே ஏறி வந்திருந்தார். தூவெண் மதிசூடி அப்படின்னா வெள்ளை நிற நல்ல வெண்மையான நிறமுடைய மதி அப்படின்னா பிறை, பிறையை வந்து அவர் தலையில் அணைஞ்சிருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த இந்த இங்கே ஓப்பனில் இருக்கு இந்த ஸ்லைடில் அந்த சிவபெருமானுடைய தலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிறை மாரி இருக்கும், அந்த பிறையை அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எருதுன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எருது மேலே அவர் உட்காந்துருக்காரு. இப்போ அவருடைய இதை வந்து அழகை வந்து அவங்க என்ன சொல்கிறாரு, அது பாடலாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வரியில் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னா என்ன அப்படின்னா காடு அப்படின்னா சுடுகாடு, சுடுகாடுன்னா என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்களை எரிப்பாங்க இல்லையா, அதான் சுடுகாடு. அதான் காடுடைய சுடலை பொடி அப்படின்னா சுடலை அப்படின்னா சாம்பல், அதாவது சுடுகாட்டில் உள்ள சாம்பலை பொடியாக உடல் முழுவதும் பூசிய
என் மனதை வந்து கவர்ந்த கல்வனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். உள்ளம் கவர் கல்வன்னா என் உள்ளத்தனியை வந்து கவர்ந்தவனே அப்படின்னு சொல்றாரு. கவர்ந்தவன் அவன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து யாருன்னு கேட்டதுக்கு சிவபெருமானுடைய தோற்றத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. மூணாவது லைனு, ஏருடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏருடைய மலரான் அப்படின்னா தாமரை மலர்ல வீற்றிருக்கவர் பிரம்மன். தாமரை மலரில் வீற்றிருந்த பிரம்மனை தான் ஏருடைய மலரான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரம்மன் வந்து என்ன பண்ணாரு, அன்றொரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, இவரை சிவபெருமான வந்து துதித்திருக்காரு. துதித்த போது அவனுக்கு அருள் செய்தவர் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மன் வந்து அவரை பணிஞ்சு துதிச்சப்ப அவருக்கு அருள் செய்தவர் அப்படின்னு அவரை பெருமையை சொல்றாரு. சிவபெருமானுடைய பெருமையை சொல்றாரு. பிரம்மனே வந்து என்ன பண்றாரு, பணிஞ்சு சிவபெருமான்ட்ட என்ன பண்றாரு, பணிஞ்சு வர்றாரு, வணங்குறாரு, அவருக்கு அது அருள் செய்தார், பிரம்மனுக்கு அருள் செய்கிறாரு. அதை வந்து பெருமையா சொல்றாங்க. ஏருடைய மலரான் அப்படின்னா தாமரை பூவின் மலரில் வீற்றிருந்த பிரம்மன் வந்து பணிஞ்சப்ப நீ அருள் செய்தவன் அப்படின்னு சொல்றாங்க. நாட் அதை வந்து ஏருடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த. கடைசி வருது நம்ம வந்து, பீடுடைய பிரம்மாபுரம் எவிய பெம்மான் இவன் அன்றே. பீடுடைய அப்படின்னா பெருமை மிக்க, பிரம்மாபுரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சீர்காழியை தான் பிரம்மாபுரம் அப்படின்னு சொல்றாங்க. பெருமை மிக்க பிரம்மாபுரத்தில் உள்ள சிவபெருமான் இவன் அல்லவோ அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக அந்த பெருமை மிக்க அந்த பிரம்மாபுரத்தில் இருக்கிற அந்த சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த பால் எப்படி உனக்கு இந்த எச்சில் பால் யார் கொடுத்ததுன்னு அவங்க சிவபாத இருதயர் கேட்குறப்ப அதுக்கு பதில் வந்து என்ன சொல்றாரு, அந்த சிவபெருமானுடைய அழகெல்லாம் சொல்லி இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரால் இந்த மாதிரி பாடல் அவரால் பாட முடிஞ்சு அப்படின்னா சிவபெருமான் வந்து ஞானப்பால் கொடுத்து திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டுட்டார். அப்போ அவர் பாடுறது எல்லாமே அந்த ஞானத்தினால தான் பாட முடியுது. நம்மளால் 3 வயசில் இன்னும் தெளிவாக ஒரு வார்த்தையை உச்சரிக்கவே முடியாது. அவர் அந்த 3 வயதில் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். சரியா, இப்போ இந்த பாடலை வந்து நீங்கள் உணர்ந்துக்கிட்டு இப்போ திரும்ப இந்த ரூபக தாளம் நேற்று சொல்லி கொடுத்தாங்களே அந்த ரூபக தாளத்தோட ஐயா வந்து நமக்கு பாட கற்றுக் கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த 4 வரியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணிவிட்டு நாளைக்கு முழுவதும் இந்த பாடலை கற்றுக்கலாம். சரியா, முதல்ல இந்த பாடலை பாடி பண்ணோட பாடி என்ன பண்ணணும், மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாடுவாங்க, இப்போ ஐயா அவர்கள் பாட போகிறாங்க. ஒரு முறை பாடிட்டு நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம். நாளைக்கு திரும்பவும் இந்த பாடலை கற்றுக்கலாம். திருச்சிற்றம்பலம் தோடுடைய அன்மியூட் பண்ணிவிட்டு அந்த கேள்விகளை கேட்கலாம். ஐயா அவர்கள் பதில் சொல்லுவாங்க.